ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது பழம் தமிழரினுடைய அறுவை சிகிச்சை கருவிகள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த நோயாக இருந்தாலும் சரி, நவீன மருத்துவத்தில் அந்த நோய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மருத்துவ உபகரணங்கள் இருக்குது. அதை தாண்டிலும் பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா, அந்த நோய் முத்தி போச்சுன்னா, இன்றைக்கி வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும் அல்லது குணப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி லாஸ்ட்டு ஆப்ஷன், கடைசி முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை தான் இல்லையா. சர்ஜரி அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. வீட்டுக்கு வீடு யாராவது ஒருத்தர் ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சர்ஜரி வந்து இன்றைக்கி சாதாரண ஒரு விஷயமா மாறிப்போச்சு. அது இதய அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், கண்புரை சிகிச்சையாக இருக்கட்டும், எல்லா அறுவை சிகிச்சைகளும் இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு வார்த்தையமாக ஆகிப்போச்சு. ஆனால் இதே மாதிரி சித்த மருத்துவத்தை சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது சாத்தியம். சித்த மருத்துவம் வந்து, தமிழ் மருத்துவம் வந்து நோயை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் ஆரம்ப நிலையிலேருந்து சரி பண்ணுவது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் சித்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சையும் செய்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள் என்பதை நினைத்து பார்க்கிற போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக நமக்கு ஏற்படும். அன்னைக்கு இருந்த சர்ஜரிக்கும் ஆங்கில மருத்துவ சர்ஜரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆங்கில மருத்துவத்தில் ஒரு நோய் முத்துனதுக்கப்புறம் அந்த சர்ஜரி போவாங்க. ஆனால் தமிழ் மருத்துவத்தில் அந்த காலத்தில் நோய் துவங்கும் போதே முளையிலேயே கிள்ளி எறிவதை போல ஆரம்ப கட்டத்தினிலேயே அதை வந்து அறுவை சிகிச்சை செய்து சரி பண்ணுறதுனால, அறுவை சிகிச்சைன்னு ஒன்று சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படிங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியாமே போச்சு. அதுக்கு தேவையே இல்லை அந்த காலத்தில். அந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடுவாங்க மருத்துவர்கள், அதனால் அது தெரியாமே போச்சு. ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் எல்லாத்துலையுமே கடைசி நிலையில் போய் அதை நம்ம சரி பண்ணுறதுனால அப்படி ஒன்று இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதுதான் உண்மையான விஷயம். அந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா, நிறைய தமிழ் மருத்துவம் படித்த மாணவர்கள் பல சித்தர்கள்ட்ட சீடர்களாக இருந்து பல காலம் அவர்களுடைய தங்கி பல செய்திகளை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கற்றுக்கிட்ட அந்த தமிழ் மருத்துவம் கற்றுக்கொண்டவர்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சேர சோழ பாண்டிய மூன்று மன்னர்கள் மூவேந்தர்களும் அன்றைக்கு ஆதரித்தார்கள். அதனால தான் அந்த தமிழ் மருத்துவம் வந்து மிக செழுமையான நிலைக்கு உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தா, நாலாய திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு நூலில் வித்துவக்கோட்டை அம்மானை குறித்து ஒரு ஆழ்வார் எழுதிய பாட்டு ஒன்று வருது. மாலா, அதாவது வாழால் அறுத்து சுடினும் மாலாத காதல் நோயாளன் போல அப்படின்னு அந்த வார்த்தை வருது. அதாவது மருத்துவர் தான் நம்ம வந்து உடலை வந்து கூறு செய்து அறுத்து அதை தைத்து உடம்புல உள்ள கட்டி இருந்தால் வெளியேற்றி அதை சரி சிகிச்சை பண்ணி சரி பண்ணுவார். அப்படி நம்ம உடம்புல கத்தி வச்சு அறுக்கக்கூடிய அந்த மருத்துவர் மேலே ஒரு நோயாளிக்கு கோபம் வருமா? வராது. அவர் தான் உடம்பை கிழிக்கிறார், காயப்படுத்தினாலும் கூட தன் உடம்பில் உள்ள நோய் குணமாவதற்குத்தானே அவர் செய்கிறார் அப்படின்னு அந்த நோயாளி எப்படி மருத்துவர் மேலே கோபப்படாமல் அன்பு வைப்பாரோ, அதுபோல வித்துவக்கோட்டம்மா, நீ எனக்கு எவ்வளோ துன்பங்களை செய்தாலும் கூட நான் உன் மீது கோபப்பட மாட்டேன் என்று ஒரு பக்தன் பாடுவதாக நாலாயிர பிரியபுரத்து ஒரு வார்த்தை. வாளால் அறுத்து சுடினும், அறுத்து சுடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை கலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பே, ஆங்கில மருத்துவம் இங்கே வேர் ஊன்றுவதற்கு முன்பே தமிழ் மருத்துவத்திலேயே அறுவை சிகிச்சை செய்கிற கலை அந்த காலத்திலே இருந்திருக்கு என்பதற்கு இந்த பாடல் மிகச்சிறந்த உதாரணம். அதிலையும் குறிப்பாக இன்னைக்கு கேன்ட்ராக்ட்னு சொல்கிறோம், கேன்ட்ராக்ட் கண் புரை கண் நோய் சிகிச்சை, அது வந்து அந்த காலத்தில் இயற்கையாகவே பண்ணியிருக்காங்க தமிழ் மருத்துவத்தில். அந்த காலத்தில் உள்ள தமிழ் மருத்துவத்தில் உள்ள அறுவை சிகிச்சை கருவிகளை எல்லாம் பார்த்தா, இன்னைக்கு இருக்கிற அறுவை சிகிச்சை கருவிகள்லாம் தோத்து போயிரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நவீன கருவிகளை காட்டிலும் அன்றைக்கு இருந்த கருவிகள் அந்த நோயினுடைய தன்மையை பொறுத்து, நம் உடலில் உள்ள அந்த உறுப்புகளினுடைய தன்மை இயல்புகளை பொறுத்து அந்த கருவிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. வேப்பேலை மாதிரி இருக்குங்க ஒரு கருவி, அப்படியே செதில் செதிலா கூர் கூறா வேல் வேலா ஒரு இதை கட்டி அறுக்கணுமா, அதை வைத்து அறுக்கலாம். சில அறுவை சிகிச்சை கருவிகள் பார்த்தீங்கன்னா 6 அங்குலம் இருக்கு, அதுல 4 அங்குலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடியே இருக்கு. தலை முடின்னு சொல்றோமே, அந்த தலை முடியின் அளவுக்கு மிகவும் மெல்லிதான கருவிகள் எல்லாம் இருக்கு. அவ்வளோ நுட்பமான கருவிகளை தமிழர்கள் அந்த காலத்திலேயே பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆலிக்கோல், சத்திரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கத்திரிக்கோல், பிறைக்கோல், அட்டைக்கோல்,
அது மாதிரி காயக்கோள் அப்படின்னு கத்தியிலேயே நயன கத்தி இப்படிலாம் பல இருக்குதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அகத்தியர் வந்து எழுதி வைத்திருக்கிற அந்த நயன நூலில் பார்த்தீங்கன்னாக்க அந்த அறுவை சிகிச்சை கண்ணில் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணணும், இதயத்தில் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணணும் போன்ற பல நுட்பங்களை அந்த சித்தர்கள் பாட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற நவீன மருத்துவத்துக்கு சவால் விடுகிற வகையில் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலோட அன்றைக்கும் அறுவை சிகிச்சைகள் இருந்திருக்கிறது என்பது இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு வியப்பை நமக்கு தருகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.